ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலி அருகே பிறப்பன் வலசையில் இலங்கைக்கு கடத்துவதற்காக துப்பாக்கியை பதுக்கி வைத்திருந்த வள்ளி என்ற பெண்ணை நேற்று காவல்துறையினர் கைது செய்தனர். அவரையும் அவருக்கு உடந்தையாக இருந்த மூவரையும் ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தினர். ஏற்கனவே வள்ளியின் கணவர் பூமிநாதன் பல்வேறு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டு புழல் சிறையில் உள்ள நிலையில் வள்ளி மீது சட்டவிரோதமாக ஆயுதம் பதுக்கல் உட்பட 3 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரையில் மக்கள் குறை தீர்வு முகாம் நடைபெற்றது. தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சரான செல்லூர் ராஜு இதில் கலந்து கொண்டு 18,21,142 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 255 பயனாளர்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்வின் போது மதுரை ஆட்சியர், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் மானியம்பாடி பகுதியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டவர்களின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானது. இந்நிலையில் வீடியோவில் இருந்த 2 நபர்கள் மானியம்பாடி சின்ன ஆற்று பகுதியில் குடித்துக் கொண்டிருந்தனர். அவர்களை அடையாளம் கண்டுகொண்ட அப்பகுதி மக்கள் அவர்களை பிடித்து தர்ம அடி கொடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். காவல்துறையினரின் விசாரணையில் அவர்கள் இருவரும் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர், வெங்காடு, ராமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சரின் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பழனி பங்கேற்று முகாமினை துவக்கி வைத்து பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். இதில் வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் பெறப்படும் மனுக்கள் மீது 1 வார காலத்திற்குள் தீர்வு காணப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் சித்தாபுதூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுன் கலந்து கொண்டு 555 மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் இந்தியாவிலேயே கல்விக்கென தனி தொலைக்காட்சி உருவாக்கியுள்ளது தமிழகத்தில் மட்டும்தான் என்று தெரிவித்தார். சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டையில் மாநில அளவிலான 64வது பூப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. தமிழகம் முழுவதிலும் இருந்து 24 அணிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் முதல் பரிசை கன்னியாகுமரி அணி தட்டி சென்றது. 2 பரிசை சென்னையைச் சேர்ந்த ஸ்டார் டான்ஸ் அணியும், 3 பரிசை பரங்கிப்பேட்டையைச் சேர்ந்த பிஎம்டிஏ அணியும் வென்றன. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்செட்டிப்பட்டு அருகில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 பேர் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி பலியாகினர். திருவடத்தனூர் பகுதியைச் சேர்ந்த காலித், ஷாயிர் மற்றும் சாயித் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். மேல்செட்டிப்பட்டு என்னும் இடத்தில் அடையாளம் தெரியாத வாகனம் இவர்கள் மீது மோதியது. இதில் 3 பேரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் தனியார் கேஸ் ஏஜென்சியின் மூலம் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் எரிவாயு மற்றும் அடுப்பு பயன்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் 30 மேற்பட்ட ஏழை பெண்களுக்கு இலவச எரிவாயு உருளை மற்றும் எரிவாயு அடுப்புகள் வழங்கப்பட்டன. சென்னை திருவெற்றியூரை அடுத்த எண்ணூரில் தமிழக முதல்வரின் குறைதீர்வு முகாம் நடைபெற்றது. முதியோர் மற்றும் விதவைகள் ஓய்வூதியம், பட்டா மாறுதல், ஆதார் அட்டைகள் திருத்தம் போன்ற பல சேவைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த முகாம் நடத்தப்பட்டது. இதில் அரசின் பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுக்களை அளித்தனர். கோரிக்கைகளுக்கு 1 காலத்தில் தீர்வு காணப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.